நாட்டுக்கோழி ரசனா வைக்க போறேன் பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கு நாட்டுக்கோழி. வாங்க இதை சுத்தமா கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம். நண்பர்களே, நம்ம கோழி ரெடி ஆயிடுச்சு, வாங்க இன்னும் சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம். நண்பர்களே, இதான் ஈரலையா பார்த்துங்க. இதான் வந்துட்டு நாட்டுக்கோழி, இப்படிதான் இருக்கும் நாட்டுக்கோழிலாம். பிராய்லர்னா வேற மாதிரி இருக்கும், வெள்ளையா இருக்கும். வர நண்பர்களே, இதுதான் வந்துட்டு பிச்சுன்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு அப்படியே விட்டோம்னா அது கசக்கும், அதனால் இதை வந்துட்டு நம்ம கம்பல்சரி எடுக்கணும். இதுதான் பிச்சு, இதை வந்துட்டு கம்பல்சரி எடுத்துடணும் நம்ம. நண்பர்களே, நம்ம இந்த உலகையில தான் வந்துட்டு நம்ம கோழி போட்டு இடிவு போடக்கூடிய நஞ்சரை வரைக்கும் இருந்தோம். அதுக்கப்புறம் இதுல அடிடா அந்த இஞ்சி சில்லி பார்த்தீங்கன்னா
கறி போட்டுக்கிறோம். எப்படி நல்லா வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா கொட்டிடலாம் மல்லித்தூள், அப்போ தான் கார சாரமாக நல்லாயிருக்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி மசாலா, இதையும் கொட்டிடலாம். ரெடி வந்தாயிரம் வேற லெவல் செம்ம டேஸ்ட். நாட்டுக்கோழி சூப்பர் அப்படியே மலைக்கு செம்ம டேஸ்டா இருக்க, வாங்க குடிக்கலாம். பாத்தீங்கன்னா பயங்கரமான மலை, அது பாருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் குடிக்கிறாங்க. நீங்க